நினைக்கிறார்கள். ஊழியக்காரர்களுக்கு நாம ஜெபிக்க வேண்டும் என்பதை பலர் செய்வதே இல்லை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நாங்க ஜெபிக்கிற அளவுக்கு நாங்க என்னங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபிக்கிறதுக்கு வளர்ந்தால்தான் ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. உங்களுக்கு ஜெபிக்க தெரிஞ்சாலும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சலாம். அல்லேலூயா. நல்லா வளர்ந்து வந்துதான் ஜெபம் பண்ணுவோம். சாதையாக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவர்லாம் எங்க, அவர் எவ்வளவு பெரியவர், அவருக்கு போய் நாங்க ஜெபம் பண்ணலாமா அப்படிங்கிறது அது தாழ்மை அல்ல, சோம்பேறித்தனத்தை காட்டுகிற வார்த்தை. அல்லேலூயா. அது தாழ்மையாது, உங்களை தாழ்த்துறதா அர்த்தமா, அது சோம்பேறித்தனம். ஆனால் அவருக்கு நம்ம சொல்லும் போது சொல்றோம், ஐயா எனக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, என் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கோங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்க. சிலர் என்ன கடிதம் எழுதுவாங்க, எழுதும் போது சொல்லுவாங்க, அங்கிள் எங்களுக்கு பரிசு வர ஆரம்பிக்குது, நல்ல ராத்திரிலாம் முழிச்சு ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக, முடிஞ்சா ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இவன் கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் ஊர் சுத்திட்டு இருப்பான், புஸ்தத்தை தொடவே மாட்டான், இன்டர்நெட்ல சாட்டிங் பண்ணிட்டு இருப்பான், அல்லது எங்கேயாவது ஏதாவது காரியத்தை செய்து கொண்டிருப்பான். பரிட்சை வந்துருச்சுன்னா இவர் தூங்குவாராம், நான் உட்கார்ந்து ராத்திரிலாம் ஜெபித்துக் கொண்டிருக்கணும். அப்படி ஜெபிச்சு எப்படியாவது நான் நல்ல மதிப்பெண்கள் வாங்குறது உங்க கையில தான் இருக்கு, இவர் எழுதுறது என் கையில இருக்கிறான், நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். இப்படி நம்ம பழகிட்டோம். நமக்காக ஊழியக்காரர்கள் ஜெபிக்கணும், சபை வந்தா சபை நமக்காக ஜெபிக்கணும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்காக ஒரு ஜெபியுங்கள். சபை தன்னுடைய விசுவாசிகளுக்காக ஜெபிப்பது உண்மைதான், ஆனா விசுவாசிகள் சபைக்காக ஜெபிக்கணும், சபை போதர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்கள் மேடையில் நின்று பேசினாலும் மனிதர்கள் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். பலவீனமானவர்கள், அவங்களுக்கு போராட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, அவர்களுக்கு சரீரத்தில் உபத்திரம் இருக்கிறது, அவர்களுக்கு வியாதி இருக்கிறது, அவர்களுக்கு உங்களுக்கு வர்ற மாதிரி சோர்வுகள் வருகிறது. இதெல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நம்ம சபை தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்முடைய சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். எந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் தங்கள் சொந்த சபைக்கு ஜெபிக்கலையோ அந்த சபை கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அப்படியே பலவீனமாகி போய்விடும். எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்கணும். சபையில் யாரோ ஒருவர் இருவர் மாத்திரம் ஜெபிப்பது அல்ல. அது மாத்திரம் இல்ல, நாம போற சபைக்கு ஜெபிக்கிறதோடு மாத்திரம் இல்லாமல் எங்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சபைகள் எல்லாரையும் ஜெபிக்க நமக்கு தெரிஞ்சிருக்கேன். ஹல்லேலூயா. நல்லா ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க, கர்த்தர் நிர்வாக வசதிக்காகத்தான் பல்வேறு விதமான பெயர்களிலே சபைகளை கர்த்தர் இயங்க அனுமதித்திருக்கிறார். அது என்ன பேர்ல இருந்தாலும் எல்லா சபையும் கர்த்தருடையதே என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எருசலேம்ல வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல ஒரே சபையா வச்சிருந்தாங்க, அதே மாதிரி இந்தியாவுக்கு முழுசு ஒரே சபை என்று வைத்திருந்தால் அதை நம்ம வரக்கூடிய ஜனங்களெல்லாம் பார்க்க முடியாது, கவனிக்க முடியாது, விசாரிக்க முடியாது, அவர்களை வழி நடத்த முடியாது. அதனால கர்த்தர் என்ன செய்யறார்னா சபைகளை வெவ்வேறு விதமான டினாமினேஷன் மாதிரி வெவ்வேறு பேர்கள்ல ஆங்காங்கே அதை நடத்துவதற்கு சுலபமாய் நடத்துவதற்காக பிரித்து 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 வைத்திருக்கிறார். அவ்வளவுதான், இதை புரிஞ்சுக்கிறணும். அதை விட்டுட்டு உங்க சபை எத்தனை, எங்க சபை எத்தனை, உங்க சபை போதகர் போடுற அந்த சட்டை வெள்ளை கலரா, எங்க போதகர் போடுற பாஸ்டர் போடுறது வெள்ளை கலரா அப்படின்னு பேசக்கூடாது. உங்க சபையில எத்தனை தூண்கள், எங்க சபையில எத்தனை தூண்கள், உங்க சபையில எத்தனை உபதேசம், எங்க சபையில எத்தனை உபதேசம், எங்களுடைய பரிசுத்தம் தும்பினால உன்னுடைய பரிசுத்தம் நிக்க முடியுமா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. கர்த்தருக்கு எல்லா சபையும் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லா விதமான ஊழியங்களும் தேவைப்படுகிறது. சுவிசேஷகர்கள் சபை போதகர்களை கேலி செய்து பேசக்கூடாது. அவங்களாம் என்னங்க குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறவங்க, நாங்க அப்படியா, எங்க நாங்க குதிரை எடுத்து ஓட்டினோம்னா எப்படி இருக்கும், உலகத்துல அமெரிக்கால புறப்பட்டு ஆப்பிரிக்கால போய் அப்படியே சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சு உலகம் எல்லாம் சுற்றி வந்திருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போதகர் என்ன சொல்லுவார்னா, யார் இப்படி உலகம் எல்லாம் சுத்தி வருவா, ஆண்டவர் கேட்கிறார் யோபு அந்த புஸ்தத்தை படிச்சுப்பாரு, சாத்தானே நீ எங்கிருந்து வருகிறாய், நான் பூமியெல்லாம் சுற்றி வருகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் பேசுவார். இங்கிருந்து பேசக்கூடாது. அப்படி உலகம் முழுவதும் சுற்றுகிற ஊழியமும் தேவை, குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற ஊழியமும் தேவை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லாம் தேவை, எல்லா ஊழியங்களும் அவருக்கு தேவை. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் நினைக்க கூடாது. நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம் தேவை, தொலைக்காட்சி ஊழியம் நமக்கு தேவை, சபை ஊழியம் நமக்கு தேவை, அப்போஸ்தல ஊழியம் தேவை. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடைபடிக்காகவே கர்த்தர் 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தினாராம். அதுல ஒன்று உயர்ந்தது, ஒன்று தாழ்ந்தது என்று நீங்கள் நினைக்க கூடாது. எல்லாமே நமக்கு தேவைதான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான நடைமுறைகள், அணுகுமுறைகள் இருக்கலாம். உங்க கை தானே, கை நீட்டி பாருங்களேன், 5 விரல் ஒரே மாதிரி இருக்குதா, ஒரே மாதிரி இருக்குதா? ஒரு விரல் எப்படி இருக்கு, சுட்டி காட்டுற விரல், அது ஒரு மாதிரி இருக்கு. நடுவிரல் கொஞ்சம் மிஞ்சி போய் மேல தலையெட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. 3வது விரல் எப்படி இருக்கு, கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. 4வது விரல் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. 5வது விரல் கட்டையும் குட்டையுமா இருக்கிறது, குட்டையா குண்டா,
பாருங்க இருக்கு. இந்த நாலு விரலும் ஒரே மாதிரி மடங்குது, இந்த அஞ்சாவது விரல் இந்த விரலை வந்து எதிர்த்து கொண்டு மடங்குகிறது. இந்த விரல் இப்படி மடங்காது, இப்படிதான் மடங்கும். நீங்க மடக்குனா இப்படி மடங்கி இந்த விரல் இப்படி மடங்கு, எதிர் திசையில மடங்கும் இந்த விரல் மாத்திரம். அப்ப நம்ம பாக்குற எல்லாம் ஒரு திசையில மடங்கும், நீ மாத்திரம் ஏன் எதிர் திசையில மடங்குற அப்படின்னு கேட்டா, ஒருத்தனை அடிக்கணும் குத்தணும்னா இது நாலும் ஒன்றாய் மடங்கி இது எதிர்த்து மடங்கினால்தான் போர்ஸா குத்த முடியும். அல்லேலூயா. சாத்தானை எதிர்க்கணும்னா நீங்க நாலும் ஒரே அளவுல இருக்க கூடாது, நாலும் தனித்தனி அளவுல இருக்கணும். நாலு விரலும் ஒரே அளவுல இருந்தா எந்த பொருளையும் உங்களால எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஒரே மாதிரி மடங்கும்னா இப்படி எடுப்ப, புசுதத்தை இப்படி எடுப்ப, சாப்பிடணும். எல்லாம் ஒரே மாதிரி தான் மடங்கும்னா இப்படி எடுத்து சாப்பிட முடியுமா? இன்னைக்கு மத்தியானம் போய் சாப்பிட்டு பாருங்க, பிளேட்ல வச்ச உடனே இந்த விரலை விட்டுறணும், ஒரே மாதிரி மடங்குற இந்த விரலை வச்சு சாப்பிடணும். இப்படி அள்ளி பாருங்க, எடுக்க முடியாது. ஒரு பைபிளை தூக்கி பாருங்க, தூக்க முடியாது. ஒரு விரல் எதிர்த்து வந்தாதான் அதை தூக்க முடியும். இப்படி தூக்கும் போது பாருங்களேன், எல்லா விரலும் ஒரு பக்கம் திரும்பி இருக்கு, இந்த விரல் எதிர்பக்கம் திரும்பி இருக்கு, அப்பதான் திரும்ப முடியும். அப்படின்னா உங்க விரல்லையே இத்தனை வித்தியாசங்கள் இருந்தால்தான் அதை இயக்க முடியும் என்று சொன்னா, ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு, வரங்களிலும் வித்தியாசம் உண்டு. அப்பதான் நீங்கள் ஒரு பொருளை நகர்த்தவும் எடுக்கவும் அதை இயக்கவும் முடியும். இது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆகவேதான் கர்த்தர் சபையிலே ஐந்து விதமான ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஐந்து விதமான ஊழியர்களை வைத்திருந்தாலும் கர்த்தர் எல்லாரையும் ஒன்று போலவே நேசித்து ஒன்று போலவே அழைக்கிறார். அல்லேலூயா. உங்க பார்வையில தான் வித்தியாசம் இருக்கும். அப்போஸ்தல ஊழியம்னா பெருசு, தீர்க்கதரிசி ஊழியம்னா சிறுசு, அப்படி. ஆனா கர்த்தருடைய பார்வையில் எல்லாம் ஒன்றுதான், எல்லாருக்கும் தேவை, எல்லா சபையும் தேவை. அப்ப முதலில் நீங்கள் திருச்சபைகளுக்கு ஜெபிக்க போவதற்கு முன்பு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய திரையை நீங்கள் எடுத்துவிட வேண்டும். எந்த பெயரில் எந்த இடத்தில் எங்கே இயங்கினாலும் அது என் இயேசுவுக்கு சொந்தமான சபை. அல்லேலூயா. அது கர்த்தருடைய வீடு. தேவனுடைய சபை என்னன்னு சொல்லி அழைக்கப்படுமா? என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும். அப்ப ஆண்டவர் என் வீடு என்று சொல்லுகிறார் அவர். அதுக்கு உங்க போதகர் இருக்கலாம், பார்த்துக்கிறதுக்கு ஒருவர் இருக்கலாம், அதை ஸ்தாபித்தவர் என்ற பெயர்ல ஒருவர் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் ஸ்தாபித்தவர் ஒருவர் தான், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அது எல்லாத்தையும் நம்ம நேசிக்கணும். எந்த சபையா இருந்தாலும் நேசிக்கணும். அதுல உட்காந்துட்டு அவங்களுக்கு உபதேசம் தெரியாது, அவங்க போதகர் சரியில்லை, அப்படி பேசக்கூடாது. எல்லாத்தையும் நேசிக்கணும். எல்லாமே இயேசுக்கு இந்த கடைசி காலத்துல தேவை. இந்த சபை இயேசுக்கு தேவையாக இருக்கிறதை போலவே கடைசி காலத்தில் வேறு ஒருவருக்கும் தேவையாக இருக்கிறது. அது யாருன்னா, சாத்தானுக்கு சபைகள் தேவையாம் கடைசி காலத்துல. வேத வசனம் சொல்லுகிறது, 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2:4 சொல்லுது, அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் இருப்பான். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து அவன் தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். தேவன் போல் என்று சொல்லும் பொழுது இது தேவனை பற்றி சொல்லவில்லை என்று நமக்கு தெரியுது. அப்ப யாரை பற்றி சொல்லுதான் அது? கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்து அல்லது கள்ள கிறிஸ்து பிசாசை பற்றி சொல்லுது. பிசாசு கடைசி காலத்துல என்ன செய்யணும்னு ஆசைப்படுறானா? தேவன் போல தேவனுடைய ஆலயத்தில் உட்கார விரும்புகிறான். அப்ப என்ன செய்யணும்? அவனுக்கு தேவ ஆலயம் தேவைப்படுகிறது. உங்க சர்ச் அவனுக்கு தேவைப்படுது. அந்த சர்ச்சில் உட்கார நம்ம ஆசைப்படுறான். அந்த சர்ச் எனக்கு சொந்தமா இருக்கும்னு நினைக்கிறான். அவனுக்கு 2 ஆசை இருக்குது. தேவன் எனப்படுவது எதுவோ, தேவன் என்று எதெல்லாம் ஜனங்கள் வந்து நினைக்கிறாங்களோ. உலகத்தில் இருக்கிறாங்களே எவ்வளவு பேரு, மரத்தை பார்த்து தேவன் சொல்லுவாங்க, மலையை பார்த்து தேவன் சொல்லுவாங்க, கடலை பார்த்து தேவன் சொல்லுவாங்க, ஆற்ற பார்த்து தேவன் சொல்லுவாங்க. தேவன் எனப்படுவது எதுவோ என்றால் அது தேவனை குறிக்கல. ஜனங்கள் தேவன் மாதிரி வேற எதையோ நினைக்கிறாங்க, தேவன் என்று நினைக்கிறாங்க இல்லையா, அது எல்லாவற்றுக்கும் மேலையும் கூட தன்னை உயர்த்த வேண்டும் என்று அவன் விருப்பம் கொண்டிருக்கிறான். ஆராதிக்கப்படுவது எதுவோ அப்படின்னா, தேவனை ஆராதிக்கிற ஆராதனை பற்றி சொல்லப்படல. எதையோ ஆராதிக்கிறாங்க ஜனங்கள் இன்னைக்கு, கல்லை, மண்ணை, மாட்டை, ஆட்டை, எது பார்க்கிற எல்லாவற்றையும் ஆராதிக்கிறாங்க, ஆணியை, சுத்தியலை, எல்லாவற்றையும் ஆராதிக்கிறாங்க. ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகளுக்கு மேலெல்லாம் தன்னை வந்து உயர்த்தும் நினைக்கிறானா? போயிட்டு போகட்டும், தொலையிட்டும். ஆனா கடைசி 2வது அவன் என்ன விரும்புறானா? தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்திருக்கணும் விரும்புறானா? அப்ப அந்த கடைசி காலத்தில் அவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சின்னதோ பெரிதோ எல்லா தேவாலயங்கள் மேலும் தன் கண்களை வைத்திருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க. கடைசி காலத்தில் அவனுக்கு வேண்டும், அந்த ஆலயத்தில் நான் தான் அதிகாரியா இருக்கணும், அந்த ஆலயத்தில் நான் தான் தேவன் போல இருக்கணும், அங்கிருக்கிற ஜனங்கள் என்னை ஆராதிக்கிற ஜனங்கள்.